ஒரு காலர் பார்த்துருவோம். ஹலோ ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார், ஆக்சுவலாக மேரேஜ் ஆகிட்டு ஃபோர் இயர்ஸ் ஆகுது சார். சரிங்க. கல்யாணம் ஆன மூணாவது மாதத்துலேயே பாப்பா நின்றுச்சு. நின்று ஒரு 45-50 days வரும்போது பாப்பாவுக்கு ஹார்ட் பீட் வரல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. சொல்லுங்கள் சார். அதே மாதிரி ஒரு 3 months ஆஃப்டர் ஒரு 6 months கழிச்சு திரும்பவும் நின்று திரும்பவும் டாக்டர் அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. எதனால் இது ஆகுது என்னன்றது தெரியல. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒன்றாடக்கூடாது, கொஞ்சம் கர்ப்பப்பை வீக்காக இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதனால 1 year கொஞ்சம் கேப் கொடுத்துட்டு இந்த கருத்தரை மாத்திரை யூஸ் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ ஒன்றா இருக்கோம். ஆனால் குழந்தை நிற்க மாட்டேங்குது சார். என்ன பண்ணணும்னா, மொத்தம் ஒரு நல்ல பெரிய ஃபர்டிலிட்டி சென்டர் போங்க, குழந்தையின்மை சிகிச்சை மையம் போங்க. தரவாக செக் பண்ணுவாங்க. ஒரு பெண் திரும்ப திரும்ப அபார்ஷன் ஆகிறதுக்கு சில காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து அந்த கர்ப்பமான பிறகு அந்த ஹார்மோன்களில் குறைபாடுகள் இருக்கலாம். ஆன்டிபாடிஸ், கார்டியோலிப்பின் ஆன்டிபாடிஸ்ன்னு எதிர் உயிரிகள் இருக்கலாம். அல்லது சில நேரம் ஜெனட்டிக் ப்ராப்ளமே இருக்கலாம். ஜீன்ஸில் திரும்ப திரும்ப ஆபரேஷன் ஆச்சுன்னா ரெண்டு பேருக்குமே ஜீன்ஸை செக் பண்ணணும். XY குரோமோசோம் அந்த விஷயங்களில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கணும். குரோமோசோம்ஸில் செக் பண்ணணும். சரிங்க சார். இல்லை சார், இது ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஹார்ட் பீட் கரெக்டாக வரமாட்டேங்குது அப்படின்றாங்க சார். அதை பற்றி தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு. நீங்கள் கவனிக்க மாட்றீங்க இதில் ஒரே ஒரு விஷயத்தை. அதை மட்டுமே நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா தீர்வு இல்லை. அந்த ஹார்ட் பீட் வராததுக்கே 1008 காரணம் இருக்குது. அதைத்தான் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன், நீங்கள் கவனிக்க மாட்டேன். இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் இந்த பிரச்சனை வரலாம். கிருமி தொற்று, டார்ச் பேனல்னு ஒரு செக் பண்ணி பார்ப்பாங்க. இதெல்லாம் பண்ணணும், தரோவாக பண்ணி எல்லாத்தையும் க்யூர் பண்ணணும். க்யூர் பண்ணிவிட்டு எஸ் இப்போ நீங்கள் கர்ப்பமாகலான்னு சொல்லுவாங்க. அப்போ கர்ப்பமானீங்கன்னா டாக்டர் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கரெக்டாக ஒரு குழந்தையோடு உங்களை வீட்டுக்கு அனுப்புவாங்க. சரி சார், எனக்கு ஒரே ஒரு டவுட்டு. இப்போ ஆக்சுவலாக வந்து அந்த 15 days இருக்குல்ல சார் பாப்பா நின்று, அது 50 days நடுவில் நம்ம உடனே ஒன்றா இருந்தால் கூட இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகும். வராது வராது அப்படிங்களா? ஏன்னா இல்லை, 3 months கன்ஃபார்ம் ஆகும்ல, அந்த மாதிரி ஒன்றா இருந்தால் கூட அந்த மாதிரி ஆகுன்ற மாதிரி சொல்கிறாங்க, அதனால கேட்டேன். பொதுவாங்க ரிப்பீட்டடாக இந்த மாதிரி அபார்ஷன் ஆச்சுன்னா நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. சரி, செக்ஸ் வச்சுக்க வேண்டாம், ஏதாவது ஒரு 1% கூட ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு நினைப்பாங்க. இதை பண்ண வேண்டாம், வெயிட்டை தூக்க வேண்டாம்னு கூட சொல்லுவாங்க. சாதாரணமாக கிராமங்களில் பெண்கள் வந்து கர்ப்பமாயிட்டு களை எடுக்கிறது அறுக்கிறது, டெலிவரி ஆகி மறுநாள் வந்து மறுபடியும் போய் களை வயலில் வேலை செய்கிற பெண்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதனால் எல்லா பெண்களும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சில நேரங்களில் ரிப்பீட்டடாக திரும்ப 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 ஒரு பெண்ணுக்கு அபார்ஷன் ஆனால் அப்போ மருத்துவர்கள் வந்து ஒரு ஸ்பெஷலான சில கண்காணிப்பு வேலைகளை செய்வாங்க. மருந்துகள் தொடர்ந்து கொடுக்கறது, பெட் ரெஸ்ட் கொடுக்கறது, பெண்ணுக்கு உறவு வேண்டாம், பல்வேறு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். சென்னையில் வந்து 15 times அபார்ஷன் ஆகி ஒரு பெண்ணுக்கு 16th time ஒரு அழகான குழந்தையோட வீட்டுக்கு போன ஸ்டோரிஸ் எல்லாம் நம்ம இந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம். இதெல்லாம் சாத்தியம். ஒரு காலர் ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார், எனக்கு திருவண்ணாமலை குழந்தைங்க சார். எக்ஸலண்ட் சார். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என் மனைவி கூட வந்து நான் உறவு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு முறை செய்கிறப்ப ஓகே சார், அடுத்த முறை செய்கிறப்ப வந்து விருப்பத்தன்மை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. முதல் டைமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க சார். முன்ன மாதிரி இருக்க முடியல. சரிங்க. அப்படி உங்களுக்கு தொடர்ச்சியாக பல முறை அப்படி வந்ததுன்னா நீங்கள் பாலியல் மருத்துவரை பாருங்கள். அதான் சார், கொஞ்ச நாளை முடிவு பார்த்தீங்கன்னா ஆண்குறி வந்து கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இப்போ வந்து ரொம்ப பெருசான மாதிரி ஒரு இதாக இருக்குங்க சார். சரி, மருத்துவரை பாருங்கள், துல்லியமாக உங்களுக்கு எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் சார். இந்த கைப்பாக்கத்தால் ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரி பயம் இருக்குங்க சார். ஏராளமான ஆய்வுகள் உலகம் முழுவதும் பண்ணியிருக்காங்க. இன்று வரை சுயின்பம் பண்ணுறதுனால இந்த பிரச்சனை வருதுன்னு உலகத்தில் எதையுமே கண்டுபிடிக்கலை. அதனால் நீங்கள் சுய இன்பத்தினால எந்த நோயும் வர்றதாக இதுவரை கண்டறியப்படலை, கவலைப்பட வேண்டாம்.